أعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله، صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لا ينهاكم الله عن الذين لم يقاتلوكم في الدين ولم يخرجوكم من دياركم أن تبروهم وتقسطوا إليهم، إن الله يحب المقسطين. وقال النبي صلى الله عليه وسلم: من ظلم معاهدا أو انتقصه حقا أو كلفه فوق طاقته أو أخذه بغير طيب نفس منه فأنا حجيده يوم القيامة، أو كما قال عليه الصلاة والسلام. على وجه أرولالنم நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு அனைத்து புகழும் உரித்தாகுக. அல்லாஹுவினால் படைத்து உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனித இனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக, அல்லாஹுவினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்கள் தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கடைசியாக உலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை சந்தோஷங்களை மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிரினிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை தொடர்ந்து பின்பற்றி நடந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் எங்கெங்கும் உண்டாவதாக அல்ஹம்துலில்லா. கணேசருக்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, முழு உலகத்தில் பரவலாக நம்முடைய நாட்டில் குறிப்பாக விசேஷமாக சமீப காலங்களில் இஸ்லாமியர்களை பற்றி பலவிதமான குற்றச்சாட்டுகள் ஆங்காங்கே பரத்தப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன. விசேஷமாக நம்முடைய நாட்டில் சில மாதங்களாக புதிய புதிய வெப்சைட்டுகளையும் புதிய புதிய இணையதளங்களை உண்டு பண்ணி அந்த இணையதளங்களின் மூலமாக இஸ்லாமியர்களும் இஸ்லாமிய மார்க்கங்களும் ஆங்காங்கே கொச்சைப்படுத்தப்படுவதை நாம் கண்கூடாக பார்க்கலாம். உதாரணமாக நம்முடைய பெண்கள் அணியக்கூடிய ஃபர்தாவை எடுத்துக்கொள்ளலாம், ஹிஜாபை எடுத்துக்கொள்ளலாம், அபாயாவை எடுத்துக்கொள்ளலாம், அல்லது நம்முடைய மஸ்ஜிதுகளை எடுத்துக்கொள்ளலாம், அல்லது நம்முடைய நாட்டிலே உள்ள அநேகமான அரபி மதரசாக்களை எடுத்துக்கொள்ளலாம். ஏன் நாம் உண்ணக்கூடிய ஹலால் ஹலால் என்று தேடி தேடி நம்முடைய உணவு வகைகளை எடுத்துக்கொள்ளலாம். இவ்வாறு சமீப காலங்களில் இஸ்லாமியர்கள் அல்ஹம்துலில்லா இஸ்லாமிய அடிப்படையில் ஓரளவு தங்களை மாற்றிக் கொண்டு வருவதை பார்த்து அந்நியவர்களில் ஒரு சிலரால் அதை சகிக்க முடியாமல் இஸ்லாத்தின் மூலம் இஸ்லாமியர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் எதிராக பலவிதமான பொய் பிரச்சாரங்கள் செய்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம். அதிலும் ஒரு சிலர் நாம் அவர்களுக்கு எதிராக பலவிதமான சதி திட்டங்களை தீர்த்துவதற்கு அவர்களுக்கு எதிராக பலவிதமான திட்டங்களை தீர்த்திக் கொண்டிருப்பதாகவும் ஆங்காங்கே அவர்கள் செய்திகளை பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஒரு வகையில் அவர்கள் எந்த வகையிலே பரத்துகின்றார்களோ அதே வகையில் நாமும் நம்முடைய இஸ்லாத்தை பற்றி அவர்களுக்கு விளங்க வைக்க வேண்டும். உண்மையை சொன்னால் அவர்கள் இஸ்லாத்தை இதுவரைக்கும் விளங்கவில்லை. நம்முடைய வெளிரங்கமான அடையாளங்களை வைத்து இதுதான் இஸ்லாம் என்று அவர்கள் விளங்கினாலும் இஸ்லாத்துடைய அந்தரங்கம் என்ன,
அதனுடைய ஹக்கீகத் யதார்த்தம் என்ன, இஸ்லாத்துடைய உண்மையான பண்புகளும் தன்மைகளும் குணங்களும் என்ன என்பதை அவர்கள் உள்ளால் உள்ளபடி விளங்காததனால தான் இஸ்லாத்தை பற்றி தவறாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த மாதிரி பேசுவது நேற்று இன்று அல்ல, ஆரம்பம் காலம் முதல். ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அறிமுகம் செய்தது முதல் நபி அவர்களுக்கு எதிராக, நபி தோழர்களுக்கு எதிராக, இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எதிராக அன்று முதல் அவர்கள் குற்றம் சாட்டிக் கொண்டு வருவதை சரித்திரங்களின் மூலமாக நாம் பார்க்கலாம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குற்றச்சாட்டுகளுக்கு பதில் கொடுப்பதற்காக நபி அவர்கள் கையாண்ட விதம் கொஞ்சம் வித்தியாசமான விதம். ஒன்று வாயால எழுத்தால பதில் சொல்வது, இன்னும் ஒன்று வாழ்க்கையால நடைமுறைகளால பதில் சொல்வது. நபி அவர்கள் வாயாலும் எழுத்தாலும் பதில் சொன்னார்கள் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் மாற்றமாக நபி அவர்கள் வாழ்க்கையின் மூலமாக, வெறும் வார்த்தைகளால் மட்டுமல்ல, தன்னுடைய வாழ்க்கையால் இஸ்லாம் என்றால் என்ன என்று அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்து காட்டினார்கள். இஸ்லாமிய பண்புகள் என்ன, இஸ்லாமிய குணம் என்ன, இஸ்லாத்துடைய யதார்த்தம் என்ன, இஸ்லாமியர்கள் எவ்வாறு வாழ வேண்டும், முஸ்லிம்கள் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது, மாற்று மதத்தவர்களுடன் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் எந்த அடிப்படையில் தூர நோக்குடன் வாழ வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல் ரீதியாக வாழ்ந்து காட்டினாங்க. மக்காவிலே முஸ்லிம்களும் இஸ்லாமியர்களும் சிறுபான்மையினராக, அந்த மக்கத்து குரேஷியர்கள் பெரும்பான்மையினராக வாழ்ந்தார்கள். ஆனால் மதீனாவுக்கு போனதற்கு பின்னால முஸ்லிம்கள் பெரும்பான்மையினராக வாழ்ந்தார்கள். மதீனாவை சூழ வாழ்ந்து கொண்டிருந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் முனாஃபிக்கீன்களும் அவர்களும் சிறுபான்மையினராக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த நேரத்திலும் நபி அவர்கள் அந்த மக்களுடன் எவ்வாறு நடந்து கொண்டார்கள், அவர்களுடைய உயிர்களை எவ்வாறு பாதுகாத்தார்கள், அவர்களுடைய உடைமைகளை எவ்வாறு பாதுகாத்தார்கள், அவர்களுடைய உணர்வுகளை எவ்வாறு நபி அவர்கள் மதித்தார்கள் என்பதை நாம் குர்ஆன் ஹதீஸின் மூலமாக மிக அழகாக தெரிந்து கொள்ளலாம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எப்பொழுதுமே நபி அவர்கள் அந்நியவர்களுடைய உயிர்களை மதித்தார்கள், அவர்களுடைய உணர்வுகளை மதித்தார்கள், அவர்களில் கஷ்டப்பட்டவர்களுக்கு உதவி செய்யும்படி சஹாபாக்களை உற்சாகப்படுத்தினார்கள், அவர்களில் வறுமை கோட்டில் வாழக்கூடியவர்கள், பலகீனர்களாக வாழக்கூடியவர்கள், மனிதன் என்ற ரீதியில் அவர்களுக்கு நாம் ஹெல்ப் பண்ண வேண்டும், உதவி செய்ய வேண்டும், அவர்கள் உங்களுக்கு ஏதாவது பங்கம் விளைவிக்காத நேரத்தில் அவர்களுடன் நீங்கள் நீதியாக நேர்மையாக நடக்க வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாமல் விடல்ல. எந்த அளவுக்கு என்றால், ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆரம்பத்தில் குதைலா பின்ட் அப்துல் உஸ்ஸா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் முடித்தார்கள். அந்த பெண் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த பெண்ணின் மூலமாக கிடைத்த பெண் குழந்தை தான் ஹஜ்ரத் அஸ்மா பின்ட் அபிபக்கர் ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள். ஒரு தடவை அந்த குதைலா பின்ட் அப்துல் உஸ்ஸா என்று சொல்லக்கூடிய தாய் தன்னுடைய மகள் அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்ப்பதற்காக நிறைய இனிப்பு பண்டங்களையும் தயிர் மோர் நெய் போன்ற அந்த சில பதார்த்தங்களையும் எடுத்துக்கொண்டு தன்னுடைய மகளை பார்ப்பதற்காக வேண்டி வருகின்றார்கள். ஆனால் ஹஜ்ரத் அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹா தன்னுடைய தாயை உடனடியாக வீட்டுக்குள்ளே எடுக்கவில்லை. தன்னுடைய தாய் கொண்டு வந்த அன்பளிப்பு பொருட்களையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. உடனடியாக தன்னுடைய தங்கச்சி ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஆள் அனுப்பி, என்னுடைய தாய் வந்திருக்கிறாள், இவ்வாறு உணவு பண்டங்களை கொண்டு வந்திருக்கிறாள், அவளுடன் நான் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நவீனத்தில் கேட்டு சொல்லுங்கள் என்று ஆள் அனுப்பி கேட்டுகின்றார்கள். அந்த நேரத்தில் தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தை இறக்கி வைக்கின்றான். லா யன்ஹாகுமுல்லாஹு அனில்லதீன லம் யுகாதிலூகும் ஃபித்தீன் ولم يخرجوكم من دياركم أن تبروهم وتقسطوا إليهم إن الله يحب المقسطين الله ஒருபோதும் உங்களுக்கு தடை விதிக்கவில்லை. யாருடன் அனில்லதீன லம் யுகாதிலூகும் ஃபித்தீன் மார்க்கத்துடைய விடயத்தில் உங்களுடன் ஆயுதம் ஏந்தி போர் செய்யாதவர்கள்,
ولم يخرجوكم من دياركم உங்களுடைய வீடுகளை நாடுகளை விட்டும் உங்களை அப்புறப்படுத்தாத அந்நியவர்களுக்கு அன்சபர்ரூஹும் அவர்களுடன் நீங்கள் உண்மையான முறையில நல்ல முறையில நடந்து கொள்வதற்கு அல்லாஹ் தடை விதிக்கவில்லை மாற்றமாக அவர்களுடன் அன்பாக பண்பாக பழகலாம் அவர்களுடன் நேர்மையாக நீதமாக நடந்து கொள்ள அல்லாஹ் ஒருபோதும் தயவிக்கவில்லை மாற்றமாக இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன் நீதம் செலுத்தக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான் வெறும் ஹஜ்ரத் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கேள்விக்கு மட்டுமல்ல பதில் மூணு உலகத்திலே வாழக்கூடிய அனைத்து இஸ்லாமியர்களையும் பார்த்து அல்லாஹ் கூறுகின்றான் நீங்கள் அந்நியவர்களுடன் சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா அவர்கள் உங்களுக்கு எதிராக போர் கொடுக்கவில்லை உங்களை உங்களுடைய வீடுகளை விட்டும் நாடுகளை விட்டும் ஊர்களை விட்டும் அவர்கள் நாடு கடத்தவில்லை என்றால் அவர்களுடன் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளலாம் உபகாரமாக உதவியுடன் அவர்களுடன் நடந்து கொள்ளலாம் என்பதை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக தெளிவுபடுத்துகின்றான் மேலான பெரியார்களே சகோதரர்களே அதே மாதிரி தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பல ஹதீஸ்களில் யாராவது நாம் பெரும்பான்மையினராக வாழ்கின்றோம் அவர்கள் சிறுபான்மையினராக வாழ்கின்றார்கள் நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் வாழ்கின்றார்கள் அல்லது நமக்கு ஜிஸியா கட்டி வாழ்கின்றார்கள் இஸ்லாமிய ஆட்சியாக இருந்தால் அந்த நேரத்தில் அவர்களை நாம் மதிக்க வேண்டும் அவர்களுக்கு யாரும் அநியாயம் செய்யக்கூடாது இந்த அளவுக்கு என்றால் இமாம் அபுதாவுத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தன்னுடைய சுனனை அபுதாவுத் பதிவு செய்திருக்கின்றார்கள் நபி அவர்கள் சொன்னார்கள் மன் ஸலம முஆஹிதன் உங்கள்கிட்ட ஒரு அந்நியவர் வந்து உடன்படிக்கை செய்திருக்கிறார் உங்களோட நாட்டுல உங்களோட பாதுகாப்புக்கு கீழாக நாங்க வாழுவோம் உங்களுக்கு நாங்க செக் கட்டுவோம் என்று உடன்படிக்கை செய்தவருக்கு யாராவது ஒரு முஸ்லீம் அநியாயம் செய்தால் அல்லது அவருக்குள்ள ஏதாவது ஒரு உரிமைகளை மறுத்து விட்டால் அவரால் செய்ய முடியாத வேலைகளை விட கூடுதலான சுமைகளை அவரின் மீது சுமத்தாட்டி விட்டால் அவருடைய பொருளை அவர் விருப்பம் இல்லாத முறையிலே யாராவது எடுத்து விட்டால் இந்த முஸ்லிமுக்கு சாதகமாக அந்த காபிருக்கு சாதகமாக நான் வழக்காடுவேன் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறொரு ஹதீஸ்ல இந்த அளவுக்கு நபி அவர்கள் சொன்னார்கள் என்றால் மன் கத்தலம் வாஹிதன் ஒரு ஆள் நம்முடன் ஒப்பந்தம் செய்திருக்கின்றார் யாராவது அவரை அநியாயமான முறையில செய்தால் அவர் சுவர்க்கத்திலே நுழைவது ஒரு பக்கம் இருக்க சுவர்க்கத்துடைய வாடையை கூட நுகர மாட்டார்கள் அந்த சுவர்க்கத்துடைய வாடை 40 வருடம் நடக்கக்கூடிய தொலை தூரத்திற்கு முன்னாலே வீச ஆரம்பிக்கும் ஆனால் அந்த வாடையை கூட அவர் நுகர மாட்டார் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலான பெரியார்களே சகோதர்களே இவைகளிலிருந்து எதை நாம் விளங்க வேண்டும் என்றால் நமக்கு கீழால் அந்நியவர்கள் வாழ்கின்றார்கள் என்றால் அவர்களுடைய உடைமைகள் பாதுகாக்கப்படணும் அவர்களுடைய உயிர்கள் பாதுகாக்கப்படணும் அவர்களுடைய வணக்க ஸ்தலங்கள் பாதுகாக்கப்படணும் இந்த அளவுக்கு என்றால் நஜரான் நாட்டுடைய சில கிறிஸ்தவர்கள் வருகின்றார்கள் நபி அவர்களை சந்திக்க வருகின்றார்கள் அந்த சந்திப்பு எங்கேயும் இல்ல மஸ்ஜித் நபவியில தான் நடக்கின்றது அவர்களும் வேண்டும் என்றோ தெரியாது மஸ்ஜித் நபவிக்குள்ள வந்து கேட்கின்றார்கள் எங்கட மதத்துடைய அடிப்படையில நாங்க இங்க வணங்கணும் எங்களுடைய கிறிஸ்தவ மதத்துடைய அடிப்படையில நாம் வணங்கணும் என்று கேட்டவுடன் நபி அவங்க சொன்னாங்க பரவாயில்லை அவங்களோட மதத்துடைய அடிப்படையில நீங்க கொஞ்சம் அதாவது அவர்களுடைய தவம் ஏதோ ஒரு அடிப்படையில வணங்கணும் என்று கேட்டதற்கு நபி அவர்கள் வணங்குவதற்கும் அனுமதி கொடுத்தாங்க கொடுத்து விட்டு இப்பொழுது அந்த ஒப்பந்தம் நஜரான் நாட்டவர்கள் கிறிஸ்தவர்களுடன் நடந்த அந்த ஒப்பந்தம் எழுதப்படுகின்றது இதோ நஜரான் நாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடியவர்கள் நஜரான் வாசிகளும் இங்கே வந்திருக்கக்கூடியவர்களும் அவர்கள் அல்லாஹுவின் பாதுகாப்பில் நபி அவர்களுடைய பொறுப்பில் இருக்கின்றார்கள் அவர்களுடைய நிலங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் அவர்களுடைய உடைமைகள் பாதுகாக்கப்படணும் அவர்களுடைய உயிர்கள் பாதுகாக்கப்படணும் அவர்களிலே உள்ள துறவிகள் அவர்களிலே உள்ள
அவர்களுடைய மதத்தை பின்பற்றக்கூடிய மதத்தில் உள்ள மிக முக்கியமான குருக்கள். அவர்களுடைய நிலைமையில் இருந்து அவர்கள் நீக்கப்பட மாட்டார்கள், அவர்கள் அதே நிலையிலே இருப்பார்கள். அதோடுடன் நபி அவர்கள் சொன்னார்கள், பொதுவாக யாராவது ஒருவர் செய்த தவறுக்காக வேண்டி அந்த சமூகம் பழிக்கு பழி வாங்கப்பட மாட்டாது. நபி அவங்க என்ன சொல்றாங்கண்டா, ஒரு சமூகத்தில் உள்ள ஒருவன் தவறு செய்துவிட்டால் அதற்காக வேண்டி அந்த முழு சமூகத்தையும் பழி தீர்ப்பதற்கு அனுமதி இல்லை. எங்க நாட்டிலையும் நடக்கிறது, வெளிநாடுகளையும் நடக்குது. திடீர்னு சொல்லி முஸ்லிம்கள் உள்ள யாராவது ஒராளுடைய தொப்பியை கலக்கிடுவாங்க, அல்லது எங்க பெண்மணிகளுடைய அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய மேலாடைகளை பிடிச்செடுத்துருவாங்க, அல்லது வேற ஏதாவது ஒன்று செஞ்சிருவாங்க. அடிக்கடி சென்ற ரமதானுக்கு பின்னால நடந்த சில இன்சிடன்ட்கள், திக்குவல்லையில பலப்பிட்டியில போன்று மேலான பெரியார்களே, சகோதர்களே, நபி அவர்களை எதே சொல்ல வருகின்றார்கள் என்றால், ஒருவர் செய்த தவறுக்காக வேண்டி அந்த முழு சமூகம் பழிக்கு பழி வாங்கப்பட மாட்டாது. யாராவது ஒருவர் தவறு செய்தால் ஏன் செய்தார், அவர் எதற்காக வேண்டி செய்தார், அவரை விசாரிக்கணும், அவருக்கு அதற்குரிய தண்டனையை கொடுக்கணும். ஆனால் இதிலிருந்து வேறொண்ட நாங்க விளங்கிக் கொள்ளக்கூடாது. தம்புள்ளையில் எங்கட மஸ்ஜித உடைச்சாங்க, அதை நாங்க பார்த்துக் கொண்டிருக்கிறதா? அது நம் எல்லோருடைய வணக்க ஸ்தலம். முழு இலங்கை வாழ் முஸ்லிம்களுடைய மிக முக்கியமான அல்லாஹுடைய வீடு, அதை உடைக்கிறார்கள் என்று பார்த்துக் கொண்டிருக்கோம் என்று நாங்க சொல்லல. நிச்சயமாக அதற்கு நம்முடைய எதிர்ப்பை தெரிவிக்கணும். ஆனால் இஸ்லாத்துல ஒரு முறை இருக்குது, அடாவளித்தனம் அல்லது சண்டித்தனம் அல்லது வேறு வகையான முறையில எதிர்ப்பு தெரிவிப்பதை இஸ்லாம் விரும்புவதில்லை. கண்ணியமான முறையில, கௌரவமான முறையில அதை எவ்வாறு அணுக வேண்டுமோ அவ்வாறு அணுகி அதற்குரிய தீர்ப்பை கட்டாயம் நாங்கள் பெற்றுக் கொள்ளணும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நாம் எதை சொல்ல வருகின்றோம் என்றால், நாம் இந்த நாட்டில் சிறுபான்மையினர், அவர்கள் பெரும்பான்மையினராக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுல பெரும்பான்மையினராக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு கீழாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த சிறுபான்மையினரை கூட நபியவர்கள் எவ்வாறு மதித்தார்கள் என்பதை நாங்கள் விளங்குவோம். ஹைபருடைய யுத்தம் நடக்குது, முஸ்னத் அஹ்மதுல இமாம் அஹ்மது ரஹ்மஹுல்லா பதிவு செய்திருக்கிறார்கள். ஹைபருடைய யுத்தம் முழுக்க முழுக்க யூதர்களுடன் நடந்த யுத்தம். ஒரு கருப்பு நிற காத்தரவி வருகின்றார், அவர் பெரிய ஆற்று மந்தைகளுடன் வருகின்றார். வந்து நபீரத்தில் கேட்கின்றார், நீங்க எதன் பக்கம் அழைக்கிறீங்க? நபி அவங்க சொன்னாங்க, இலா ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ், நீ அல்லாஹை மாத்திரம் ரப்பாக ஏற்றுக்கொள்ளணும், என்னை நபியாக ஏற்றுக்கொள்ளணும். அந்த காத்தலுக்கு கேட்கிறாரு, நான் அவ்வாறு செய்தால் எனக்கு என்ன கிடைக்கும்? நபி அவங்க சொன்னாங்க, படத்தல் ஜென்னா, நீ இவ்வாறு செய்தால் உனக்கு சொருக்கம் கிடைத்துவிடும் என்றார். உடனடியாக நபி அவர்களுக்கு முன்னால உடனடியாக கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். இப்பொழுது கேட்கிறாரு, இந்த ஆற்று மந்தை ஒரு யூதனுக்கு சொந்தம், இந்த ஆற்று மந்தைய நான் என்ன செய்ய? அந்த சண்டை நடக்கிறதே யூதர்களுடன் யகுதிகளுடன், சண்டைக்கு பின்னால் அவர்களுடைய சொத்து எங்களுக்கு கனிமத் கொள்ளை பொருள், அது ஹலால், அது அனுமதிக்கப்பட்ட பொருள். ஆனால் நபியவங்க என்ன சொன்னாங்க, நீங்க இந்த ஹைபருடைய யுத்தம் நடக்கிற பகுதியிலிருந்து இந்த ஆட்டு மந்தை எடுத்துக்கொண்டு போய் அவங்களுடைய எஜமானனுடைய வீட்டு பகுதி வார வரைக்கும் கொண்டு போய் அவனுடைய வீட்டுக்கு பக்கத்துல போய் ஒரு கல்லை எடுத்து இந்த ஆட்டு மந்தையை கல்லை எரிந்து இந்த ஆட்டு மந்தையை அனுப்பிவிட்டு வாங்க என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்முடைய ஒரு சிலருடைய அறிவு என்ன சொல்லும், யூதனோட சண்டை நடக்குது, அவங்களோட பொருள் எங்களுக்கு ஹலால், கனிமத், இந்த நேரத்தில் இந்த ஆட்டு மந்தையை கொடுக்கணுமா? ஆனால் நபி அவர்கள் எவ்வளவு தூரமாக்குடன் நேர்மையாக நடந்தாங்க, சண்டை நடக்குது, ஆனால் அதற்கு முன்னாடி இதை எங்களால் எடுக்க முடியாது, நீங்க அந்த ஆட்டு மந்தையை சென்று அதை ஒரு கல் எடுத்து எரிந்து விட்டு வந்துவிடுங்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதே மாதிரி அந்த காத்தாரதி வருகின்றார். ஹதீஸ் ஷரீஃபில் வருது, அவர் ஒரு தொழுகை சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் கூட கிடைக்கல, அதற்கு முன்னாலே அவர் ஷஹீதாகி விடுகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கருப்பு காத்தலவியுடைய ஜனாதாவை தன்னுடைய மடியில வைத்துக் கொண்டு அவருக்காக வேண்டி துஆ செய்தாங்க. லகத ஹஸ்ஸனல்லாஹு வஜ்ஹக வதய்யப ரீஹக, அதாவது அல்லாஹ்வுடைய முகத்தை அழகாக்குவானாக, உங்களோட மனம் இன்னும் அதிகமான மனத்தை தருவானாக, உங்களோட சொத்தை அல்லாஹ் இன்னும் அதிகரிக்க செய்வானாக என்று சொல்லிவிட்டு சொன்னாங்க. இப்ப நான் பார்க்கின்றேன்,
ஹூருல் ஐன்ல ரெண்டு பெண்மணிகள் இந்த இறந்தவருடைய ஜுப்பாவுக்கும் அவருடைய உடலுக்கும் மத்தியில ரெண்டு பெண்மணிகள் போட்டு போட்டுக் கொண்டிருப்பதை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மேலாக பெரியார்களே, சகோதரர்களே, யூதர்களுடன் சண்டை நடக்குது, ஆனால் அவர்களுடைய பொருளை எடுப்பதற்கு நபி அவர்கள் அனுமதி கொடுக்கல. அது எங்களுக்கு எவ்வாறு கிடைக்குமோ அவ்வாறு தான் கிடைக்க வேண்டும். அதற்கு முன்னால் அதை நாம் எடுத்துக் கொள்ள முடியாது இந்த அளவுக்கு என்றால் ஹதரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஆட்சி காலம். சிரியாவுல ஒரு மஸ்ஜித் இருக்குது, அதற்கு மஸ்ஜித் உமவி என்று குறிப்பிடப்படும். சில உலமாக்களுடைய கருத்துப்படி அதில் ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் இறுதியாக அந்த மஸ்ஜித் உமவியுடைய ஒரு மினாவராவில தான் வந்து இறங்குவாங்க. வலீத் இப்னு அப்துல் மலிக்குடைய ஆட்சி காலம் அந்த மஸ்ஜித் உமவி கட்டப்படுகின்றது. அதை விசாலப்படுத்துவதற்கு அவர் இடம் தேடிக்கொண்டிருக்கின்றார். அந்த மஸ்ஜித்துக்கு பக்கத்துல யூஹன்னா என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவர்களில் ஒரு பிரிவினர்களுடைய ஒரு தேவாலயம் இருந்தது. வலீத் இப்னு அப்துல் மலிக் சொன்னாரு, இந்த தேவாலயத்தை நீங்க எங்களுக்கு தந்துடணும், இதற்கு பகரமா நாங்க முழு ஷாம்ல உங்களுக்கு எங்க வேணும் என்றாலும் நாங்க காணி தருவோம், உங்களை தேவாலயத்தை கட்டுவதற்கு எத்தனை மடங்கு பணம் தேவைப்பட்டாலும் நாங்க தருவோம் என்று அந்த முக்கியமான பாதிரிமார்களை கூப்பிட்டு கேட்கின்றார். ஆனால் பாதர்மார் அந்த பாதிரிகள் மறுத்து விடுகின்றார்கள். ஆனால் வலீத் இப்னு அப்துல் மலிக் அவருடைய அதிகாரத்தை வைத்து அந்த தேவாலயத்தை உடைத்து அந்த தேவாலயம் இருந்த இடத்தை மஸ்ஜித் உமவியுடன் சேர்த்து விடுகின்றார்கள். அதற்கு பின்னால ஹஜரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஆட்சி காலம். நீதத்திற்கு பெயர் போனவர்கள் ஹஜரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மீண்டும் கிறிஸ்தவ பாதர்கள் வருகின்றார்கள் வந்து ஹஜரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா அவர்களிடம் கூறுகின்றார்கள், இந்த இடத்துல எங்கட தேவாலயம் இருந்தது, உங்களுக்கு முன்னால வாழ்ந்த அரசர் அதிகார தோரணையில அவர் வேண்டும் என்று இந்த இடத்தை பறித்து எங்கட தேவாலயத்தை உடைத்து பள்ளியுடன் சேர்த்து விட்டார், எங்களுக்கு மீண்டும் அந்த இடம் வேண்டும் என்று சொன்னவுடன் ஹஜரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா சொன்னாங்க, சரி நீங்க அவர்களுடைய தேவாலயம் இருந்த இடத்தை பள்ளியுடைய பகுதியிலிருந்து உடைத்துட்டு அவர்களுக்கு மீண்டும் அந்த பகுதியை குடைத்து விடுங்க. பள்ளி கட்டாம இருந்தா பரவாயில்லை, பள்ளி கட்டப்பட்டு விட்டது, அதுல முஸ்லிம்கள் தொழுது கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஹதரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எந்த அளவுக்கு நேர்மையாக நடந்தார்கள், இது உண்மையில் அவர்களுக்கு இருந்த இடம், அவர்கள் விருப்பத்துடன் சண்டால் பரவாயில்லை, ஆனால் அதிகாரத்துடன் அதை எடுப்பதற்கு எங்களுக்கு அனுமதி இல்லை, எங்களை கையில் ஆட்சி இருக்குது என்று நாங்கள் நினைச்ச மாதிரி ஆடை இல்லாது ஹதரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மஹுல்லா சொன்னாங்க அவர்களுக்குரிய அந்த இடம் கொடுக்கப்பட வேண்டும் என்று. ஆனால் மீண்டும் முஸ்லிம்கள் உள்ள மிக முக்கியமானவர்கள் போய் அந்த கிறிஸ்தவர்களுடன் பேசி தயவு செய்து இதை நீங்க உடைக்க சொல்ல வேண்டாம், உங்களுக்கு தேவையான அனைத்தையும் தருகின்றோம் என்று அவர்களை சமாதானப்படுத்தி அந்த இடத்தை மீண்டும் பெற்றுக் கொண்டார்கள் என்று வரலாறு கூறுகின்றது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதர்களே, நாம் எதை சொல்லிக் கொண்டு வருகின்றோம் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலமாக இருக்கலாம், அவர்களுக்கு பின்னால் உள்ள நான்கு கலீஃபாக்களுடைய காலமாக இருக்கலாம், அதற்கு பின்னால வந்த உமையாக்களுடைய காலமாக இருக்கலாம், அவர்கள் பெரும்பான்மையினராக வாழ்ந்தார்கள், நாம் பெரும்பான்மையினராக வாழ்கின்றோம் என்ற அந்த அதிகார தோரணையில் அந்நியவர்களுடன் நடக்கவில்லை. மாத்தமாக அவர்களை மதித்தார்கள், அவர்களுடைய உணர்வுகளை மதித்தார்கள், அவர்களுடைய வணக்க ஸ்தலங்களுக்கு அதற்குரிய இடங்களை கொடுத்தார்கள். இந்த அளவுக்கு இந்த ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்துல ஒரு டெக்ஸ்ட் கட்டக்கூடிய ஒரு திண்ணிக்கா வீடு வீடாக போய் யாத்திரம் கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரை கூப்பிட்டு கேட்டாங்க, ஏன் சகோதரரே உங்களுக்கு தொழில் செய்ய இல்லாதா, நீங்க ஏன் யாத்திரம் கேட்கிறீங்க? இல்ல நான் பலகீனம் அடைந்து விட்டேன், நான் நோயாளியாக ஆகிவிட்டேன், இதற்கு பின்னால என்னால் எந்த வகையான தொழிலையும் செய்ய முடியாது. ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நீங்க வாலிபனாக இருந்த வேலையில நல்ல வேலை செய்து கொண்டிருந்த வேலையில எங்களுக்கு டெக்ஸ் கட்டினீங்களா? சொன்னார், ஆம் நான் உங்களுக்கு டெக்ஸ் கட்டினேன். அப்படின்னு ஹதரத் உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நீங்க வாலிபராக இருக்கும் பொழுது டெக்ஸ் கட்டி இருந்தா, நீங்க வயோதிபத்தை அடைந்தா உங்களுக்கு ஹெல்ப் பண்றது நம்முடைய கடமை, அதனால பைத்துல் மாலுக்கு உத்தரவு போட்டாங்க, இந்த வயோதிபர் மரணிக்கின்ற வரைக்கும் அவருக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அந்த தேவைகளை பைத்துல் மால் மூலமாக நிறைவேற்றப்படணும் என்றார்கள். ஹதரத் உமர் இப்னு அல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால மாற்று மதத்தவர்களுடன் நம்முடைய நபி அவர்களாக இருக்கலாம், நபி தோழர்களாக இருக்கலாம், தூர நோக்குடன் நடந்து கொண்டார்கள். வெறும் வார்த்தையால அல்லாமல் வாழ்க்கையால வாழ்ந்து காட்டினார்கள். இஸ்லாம் எவ்வளவு உன்னதனமான மார்க்கம், எவ்வளவு விசாலமான மார்க்கம், எவ்வளவு விட்டுக் கொடுக்கக்கூடிய மார்க்கம், எவ்வளவு பரந்த விரிந்த அந்த மனப்பான்மையுள்ள மார்க்கம் என்பதை அந்நியவர்களுக்கு செயல் ரீதியாக விளக்கி வைத்தார்கள். மேலான பெரியார்களே, அன்பு சூரிய கனவான்களே, சகோதர்களே, நம் எல்லோருக்கும் தெரியும், மதீனாவுக்கு போனதற்கு பின்னால யூதர்களால நபி அவர்களுக்கு வந்த எதிர்ப்புகள் சாதாரணம் அல்ல. யூதர்கள் பகிரங்கமாக நபி அவர்களுக்கு எதிராக சதித்து தப்பிக்குவார்கள். ஆனால் முனாஃபிகீன்கள் நபி அவர்களுடன் இருந்தே நபி அவங்களுக்கு கூலி வெட்டுவாங்க. ஏன் மஸ்ஜிதுல வந்து சொல்லுவாங்க, நபி அவர்களை யுத்தத்துல கண்டு கொள்வாங்க, பின்னால போய் சொல்லுவாங்க, முஸ்லிம்களை கண்டா சொல்லுவாங்க, இன்னா மாக்கும், நாங்க உங்களோடு இருக்கிறோம். வைதால குல்லதீன ஆமனு காலு ஆமன்னா, முஸ்லிம்களை சந்தித்தா சொல்லுவாங்க, நாங்களும் ஈமான் கொண்டு விட்டோம். அவர்களுடைய சைத்தான்களுடைய தலைவர்கள்ட்ட போனா சொல்லுவாங்க, இன்னமாக்கும், நாங்க உங்களோட தான், இன்னமா நானும் முஸ்தகசியும், நாங்க இவர்களோட சேர்ந்திக்கிறது சும்மா சேலைக்கு, வெறும் அதாவது பகத்துக்காக வேண்டி, கிண்டலுக்காக வேண்டி சேர்ந்திக்கிறோம். அந்த அளவுக்கு முனாஃபிகீன்கள். அவர்களை பற்றி குர்ஆன்ல சூரத்துல் முனாஃபிகூன் என்ற ஒரு சூரா, பல ஆயத்துகளை அல்லாஹ் இறக்கி வைத்தான். அந்த முனாஃபிகீன்களுடைய தலைவன் தான் அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூன் என்று சொல்லக்கூடியவன். அவன் வஃபாத் ஆகிவிடுகின்றான். அவனுடைய மகன் நல்லவர் அப்துல்லா இப்னு அப்துல்லா என்று சொல்லக்கூடியவர். அவர் கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றிருந்தார். தன்னுடைய தந்தை வஃபாத்தானவுடன் ஓடி வருகின்றார். அப்துல்லா இப்னு அப்துல்லா, யா ரசூலல்லாஹ், என்னுடைய வாப்பா இறந்துட்டாரு, ஆனா நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான வேலை, எங்கட வாப்பாவை கஃபன் செய்ய உங்களுடைய ஜுப்பாவை நீங்க தரணும், எங்கட வாப்பாவை நீங்க தான் தொழுக வைத்து அடக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஜுப்பாவை கலட்டி கொடுக்கிறாங்க, கொண்டு போய் உங்களோட வாப்பாவை இந்த ஜுப்பாவை அட கஃபன் செய்யுங்க. அதற்கு பின்னால நபியவர்கள் துணிவிப்பதற்காக செல்கின்றார்கள். அதுல உமர் ரலியல்லாஹு அன்ஹு நபியுடைய கையை பிடித்து இருக்கிறாங்க, யார ரசூலல்லாஹ், இவனுக்கா நீங்க தொழுவிக்க போறீங்க, கலந்த காலங்கள்ல இவன் செய்தவைகளை நீங்க மறக்கலையா, அவன் அப்படி செய்தான் இப்படி செய்தான் என்பதெல்லாம் அதுல உமர் ரலியல்லாஹு அன்ஹு நபியிடத்துல சொன்ன வேலையில நபி அவங்க சொன்னாங்க, உமர் என்ன கொஞ்சம் நீங்க விடுங்க. ஹஜரத் உமரே சொல்லுவாங்க, எனக்கு எப்படி தைரியம் வந்திருக்குன்னு தெரியாது, அந்த அளவுக்கு எனக்கு ஆத்திரம், அந்த அளவுக்கு எனக்கு வேகம், நபி அவங்க கையை பிடிச்சு இழுத்தேன். நபி அவங்க சொன்னாங்க, உமர் என்ன விட்டுவிடுங்க. நபி அவங்க அங்க போறாங்க. ஒரு ரிவாயத்துல வருது, அவரை கபருக்குள்ள இறக்கி வச்சுட்டாங்க. புகாரியில வர ரிவாயத், நபி அவங்க கபிலிருந்து மீண்டும் அவருடைய அந்த உடலை வெளியில் எடுத்தாங்க. எடுத்து தன்னுடைய மடியில வச்சு தன்னுடைய வாயில் உள்ள உமிழ் நீரை அவருடைய மேனியில அவருடைய உடம்புல தடவினார்கள். என்ன ஒரு ரிவாயத்துல வருது, வேற ரிவாயத்துல நபி அவங்க வாராங்க, வந்து அவருக்காக வேண்டி தொழுக வைக்கிறாங்க. தொழுக வைத்து இப்பொழுது அவருடைய கபரடியில நின்று கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்துல தான் அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்குகின்றான். ولا تصلي على احد منهم مات ابدا ولا تقم على قبره يوم நிரந்தர குஃப்ருடன் இறந்து விட்டானோ அவனுக்கு நீங்க தொழுவிக்கவும் கூடாது, அவனுடைய கபருக்கு பக்கத்துல நீங்க நிற்கவும் கூடாது என்ற ஆயத்தை அல்லாஹ் இறக்கி விட்டான். நபி அவங்க சொன்னாங்க, உமர், அல்லாஹ் இப்ப ஆயத்தை இறக்கி விட்டான், இதற்கு பின்னால நான் யாருக்கும் தொழுவிக்க மாட்டேன், யாருடைய கபருக்கு பக்கத்துல நிற்க மாட்டேன். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஏன் நபி அவங்க இந்த அளவுக்கு பணிந்து போனாங்க? சிலவையில எங்க சகோதரர்கள் கேட்பாங்க, நாங்க பணியணும், அது பணியதல்ல ஒரு ஹெக்மத், அது ஒரு நுணுக்கம், அது ஒரு முறை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவுக்கு ஏன் பணிந்தார்கள் என்றால், மீதம் உள்ளவர்களுக்காவது ஹிதாயத் கிடைக்கணும், மற்றவர்களாவது இஸ்லாத்தை விளங்கணும், அவர்களாவது தௌபா செய்யணும், அவர்களாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளணும் என்ற அந்த தூர நோக்குடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செயல்பட்டார்கள். ஹிஜ்ரத்துடைய நிகழ்ச்சியை நாங்க யாரும் மறந்திருக்க முடியாது. ஹிஜ்ரத் இஸ்லாமிய மார்க்கத்துல மிக முக்கியமான ஒரு பயணம்.
அந்த நேரத்துல நபி அவர்களுடைய தலை அல்லது உயிருக்கு 100 ஒட்டகங்கள் பரிசாக கூட அவர்கள் உத்தரவிட்டு விட்டாங்க. நபி அவர்களை உயிருடன் அல்லது நபி அவர்களுடைய ஜனாதாவை கொண்டு வந்தா 100 ஒட்டகம் கொடுக்கப்படும். அந்த அளவுக்கு பயங்கரமான காலகட்டத்துல தன்னுடைய ஹிஜ்ரத்துடைய பயணத்துடைய வழிகாட்டியாக நபி அவங்க யாரு எடுத்தாங்கண்டா அப்துல்லா இப்னு உரைக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு காபிரை தான் எடுத்தாங்க. ஏன் ஒரு முஸ்லிம நபி அவர்கள் தெரிவு செய்ய இயலாதா? இந்த காசுரைகளை காட்டி கொடுப்பான், நாங்க என்னென்ன செய்யறோம் உண்டு அவன் சொல்லிக் கொடுப்பான் என்று நபி அவர்கள் நினைக்கல. அந்த அப்துல்லா இப்னு உரைக்கு என்று சொல்லக்கூடியவர் அவர் நல்லவராக இருந்தார், அவர் நேர்மையானவராக இருந்தார், அவர் உண்மையானவராக இருந்தார். ஆனால் இஸ்லாத்தை ஏற்றிருக்கல்ல, அதனால ஹிஜ்ரத்துடைய பயணத்துடைய வேலையில தன்னுடைய பயணத்துடைய வழிகாட்டியாக நபி அவர்கள் அப்துல்லா இப்னு உரைக்கு என்று சொல்லக்கூடியவரை பயண வழிகாட்டியாக எடுத்தார். ஏன் முழு உலகத்தில் உள்ள முஸ்லிம்களுக்கு ஒரு படிப்பினைக்காக அந்நியவர்களுடன் யுத்தம் நடந்தாலும் அவர்களுடன் நாங்கள் எப்படி நடந்து கொள்ளணும், அவர்கள் பெரும்பான்மையினராக வாழ்ந்தாலும் நாங்கள் எப்படி அவர்களுடன் நடந்து கொள்ள வேண்டும், நாங்கள் எப்படி அவர்களுடன் வாழணும், நம்முடைய நடவடிக்கைகள் அவர்களுடன் எவ்வாறு இருக்க வேண்டும். ஹுனைனுடைய யுத்தத்துல சஃபான் இப்னு உமையா என்ற ஒரு ஆள் இருந்தாரு. அவர் லேசப்பட்டவர் அல்ல, நபி அவர்களை கொலை செய்ய மக்காவிலிருந்து ஆள் அனுப்பி வைத்தவர் தான் இந்த சஃபான் இப்னு உமையா. உமைர் இப்னு வஹப் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆள்கிட்ட நஞ்சு பூட்டப்பட்ட வாளை கொடுத்து நீங்க மதீனாவுக்கு போய் நபி அவங்களை கொண்டுட்டு வந்தா அவங்க முழு குடும்பத்தையும் நான் பாரம்பரிப்பேன் என்று சொன்ன அந்த சஃபான் இப்னு உமையா யுத்தத்துடைய வேலையில அவனிடமிருந்து நபி அவர்கள் சில யுத்தத்திற்கு தேவையான பண உதவியை பெற்றார்கள் என்று ஹதீஸ் ஷரீஃபில் வருது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் நபவியில வீற்றிருக்கின்றார்கள். ஒரு யூதனுடைய ஜனாதா சென்று கொண்டிருக்கின்ற ரோட்டில் நபி அவங்க இணைந்து நின்றாங்க, எழுப்பினாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சூழல்லா, அது ஒரு யூதனுடைய ஜனாதா, அதை பார்த்து நீங்க எழும்பினீங்களே. நபி அவங்க கேட்டாங்க, அலைசத் நஃப்ஸன், புகாரியில வர ரிவாயத், அலைசத் நஃப்ஸன், இது ஒரு ஆத்மா இல்லையா, இது ஒரு மனிதனுடைய ஆத்மா இல்லையா, ஒரு மனித உடல் இல்லையா? இதான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவுக்கு அந்நியவர்களுடன் தூர நோக்குடன் நடந்து கொண்டாங்க. ஒரு ஆள் வந்து மஸ்ஜித் நபவியில சிறுநீர் கழிக்கிறாரு, சஹாபாக்கள் எல்லாம் வேகமா போறாங்க அந்த சிறுநீர் கழித்தவரை தடை செய்வதற்கு. நபி அவங்க சொன்னாங்க, தஓஹோ தஓஹோ, அவரை விடுங்கப்பா, லா துஸ்ரிமூஹும், அவருடைய சிறுநீரை இடையில துண்டித்து விடாதீங்க. அவன் மஸ்ஜிதுல வேணுமென்றே செய்தானோ தெரியாதனமா செய்தானோ தெரியாது, நபி அவங்க சொன்னாங்க அவரை கழிக்க விடுங்க. அவர் சிறுநீர் கழித்து விட்டு முடிந்தவுடன் நபி அவங்க அவரை கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த பாருங்க, இது அல்லாஹுடைய மாளிகை, அல்லாஹுடைய வீடு, இது ஒரு புனிதமான இடம், இந்த புனித இடத்துல இந்த மாதிரி அசுத்தங்கள் செய்யக்கூடாது என்று அவருக்கு அழகான முறையில் அறிவுரைகளை செய்து சஹாபாக்கள் சொன்னாங்க, ஒரு வாரி தண்ணியை கொண்டு வந்து ஊற்றி இந்த இடத்தை சுத்தம் செய்யுங்க. அந்த சிறுநீர் கழித்த காட்டரவி அவர் அவருடைய ஊருக்கு போறாரு, அந்த முழு ஊருவாசிகளையும் அழைத்து கூறுகின்றார், நான் முஸ்லிம்களுடைய ஒரு தலைவனை கண்டேன், என்னுடைய லைஃப்ல இவரை போன்ற ஒரு தலைவனை நான் கண்டதே இல்லை, அவருடைய வணக்க ஸ்தலத்துக்கு போய் நான் சிறுநீர் கழித்த நேரத்தில் அந்த முஸ்லிம்களுடைய தலைவர் மா பரபனி ஒலா சத்தமணி ஒலா கஹரணி ஒலா சப்பனி, அவர் என்னை ஏசவோ என்னை அடக்கவோ என்னை திட்டவோ என்னை எந்த வகையிலும் என்னை அவர் சந்திக்கவில்லை, இந்த மாதிரியான ஒரு தலைவரை நான் கண்டதில்லை, அதனால் அவருடைய மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன், நான் முஸ்லிமாகி விட்டேன் என்று அந்த காத்தறிவி கூறுகின்றார். எங்கட மஸ்ஜிதுக்குள்ள சிறுநீர் கழிப்பதை விடுங்க, ஏதோ ஒரு ஆச்சர அவசரத்துல சிறுநீர் கழிக்க வசதி இல்ல, ஒரு நுண் முஸ்லிம் மாதிரி எங்கட டொய்லெட்டை பாவிச்சாருண்டு வைங்க, அல்லது எங்கட வெளியே ஒரு பைப் ஒன்று இருக்குது அதுல வந்து தண்ணீர் பிடிச்சாருண்டு வைங்க, அல்லது எங்கட பள்ளிக்கு வெளியில ஒரு ஒரு பழம் தரக்கூடிய மரம் ஒன்று இருக்குது அதுல ஏதாவது ஒரு பழத்தை பறித்து விட்டாருண்டு வைங்க, எங்களோட அவருடன் எப்படி நடந்து கொள்வாங்க, நீங்க எப்படி வாரீங்க, எங்கட தண்ணி எப்படி பாவிப்பீங்க, எங்கட டொய்லெட் எப்படி பாவிப்பீங்க, எங்கட மரத்தை எப்படி நீங்க பறிப்பீங்க, மேலான கணவான்களே, சகோதர்களே, ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி தூர நோக்குடன் நடந்ததனால தான்
நபியுடைய வஃபாத்துக்கு முன்னாலே அந்த சஃபானியும் உமையாவும் கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றான். அந்த அபு சுஃபியானும் கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றார். அபு ஜஹருடைய மகன் இக்ரிமாவும் அவர் முஸ்லீமாக மாறினார். அபு சுஃபியானுடைய மனைவி ஹிந்தா அவரும் முஸ்லீமாக மாறிவிட்டார். சில ஒரு 4-5 வருடம் இருக்கும் பொது ரமதானுடைய காலம், ரமதானுடைய கடைசி கடன் சுவிட்சர்லாந்துல நாங்க இருந்த நேரத்துல எங்க இலங்கையுடைய ஒரு சின்ன புள்ளை இறந்துருச்சு. அந்த புள்ளைய அடக்கணும் சேர்க்கல தான். அதற்கு நேரம் குறிப்பிட்டாங்க வெள்ளிக்கிழமை தினம். அன்றைய தினம் நோன்பு பெருநாளாகவும் இருந்தது. இப்ப வேற வழி இல்ல, நாங்க பெருநாள் அவசரமா தொழுதுட்டு அங்க போனோம். ஜும்மா தொழுவனும் தொழுவதற்கு இடம் இல்ல. அந்த சேர்ச்சுள்ள முக்கியமான ஃபாதர் சொன்னாரு, பிரச்சனை இல்ல, நீங்க எங்களை சேர்ச்சுக்குள்ள ஜும்மாவை தொழுது கொள்ளுங்க. அவர் சேர்ச்சில ஒரு ஓரத்தை எங்களுக்கு ஒதுக்கி அதெல்லாம் கிளீன் பண்ணி நாங்க இப்ப அந்த சேர்ச்சில ஜும்மா தொட போகின்றோம். அதற்கு பின்னால ஜனாதாவும் தொட இருக்கின்றோம். மாற்று மதத்துடைய நிறைய சகோதரர்கள் வந்திருக்கிறாங்க. அந்த இடத்துல நம்முடைய ஒரு சகோதரர் ஹசரத் இங்க ஒரு சிலை ஒன்றி இத என்ன செய்யறான்னு கேட்கிறார். முழு சேர்க்க பாதர் எங்களுக்கு சுத்தமாக்கி தாராரு, நீங்க ஜும்மா தொழுதுகொங்கன்னு சொல்லி ஒரு சகோதரர் வந்து கேட்கிறாரு, ஹசரத் பக்கத்துல ஒரு சிலை ஒன்றிக்குது, இந்த சிலையை என்ன செய்யறான்னு கேட்கிறாரு. இந்த மாதிரியும் நம்முடைய சில சகோதரர்கள் இருக்கிறாங்க. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் விட்டு கொடுப்புடன் நடந்தாங்க. அதனால எல்லாத்தையும் விட்டு கொடுத்தார்கள் என்பதல்ல, எங்களை மதத்தை விடையில, எங்களை சின்னங்களை விடையில, எங்களை உரிமை அவர்கள் மாத்திரம் தான் கண்டிப்பேன், மற்ற எல்லா பெண்மணிகளையும் விதவைகளாக தான் முடிச்சாங்க. அதில் உள்ள மிக முக்கியமான 3 மனைவிமார்கள் மிக முக்கியமான காப்பிர்களுடைய மகள்மார்கள். நபியவர்கள் முடித்ததன் மூலமாக அந்த கோத்திரத்தில் உள்ள 100க்கும் அதிகமானவர்கள் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்கின்றார்கள். நபியுடைய மனைவி ஹஜ்ரத் சஃபியா ரழியல்லாஹு அன்ஹா பனு குறைதா என்று சொல்லக்கூடிய கோத்திரத்துடைய அவர்களுக்கு எதிராக அபு சுஃபியான பற்றி நாங்க யாரும் சொல்ல வேண்டிய தேவையில்லை. உலகம் அறிந்த உண்மை, அபு சுஃபியான் எந்த அளவுக்கு முஸ்லிம்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எதிராக செயல்பட்டார், எத்தனை வருடம் யுத்தங்களுக்கு தலைமை தாங்கினார், அந்த அபு சுஃபியானுடைய மகள் தான் உம்மு ஹபீபா ரழியல்லாஹு அன்ஹா. அந்த பெண்ணை நபியவங்க ஏன் திருமணம் முடிச்சாங்க? அபு ஜஹலுடைய 2 மகன்மார்களுக்கு தன்னுடைய 2 மகள்மார்களை கூட கட்டி வைத்தாங்க. ஆனா அல்லாட ஏற்பாடு அபு ஜஹலுடைய 2 மகன்மார்களும் என்ன செய்யறாங்க, அபு லஹபுடைய 2 மகன்மார்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 2 மகள்மார்களை கட்டி வைத்தாங்க. தப்பத்தியதா அபி லஹப் என்ற சூரா இணங்கினதுக்கு பின்னால அபு லஹபுக்கு ஆச்சரம் வருது. அப்பதான் சொன்னான், நீங்க நபியுடைய 2 மகன்மார்களை விட்டுட்டு வந்தாத்தான் என்னுடைய மகன் நானும் கூட வாப்பாண்டேன். அதற்கு பின்னால் அந்த 2 பேரும் தலாக் சொல்லப்படுகின்றார்கள். அபு லஹபும் அந்த அளவுக்கு எதிராக இருந்தார். ஆனால் அவருடைய 2 மகனுக்கு நபியவங்க தன்னுடைய 2 மகள்மார்களை ஏன் முடிச்சு வச்சாங்க? அபு சுஃபியானுடைய மகளை நபியவங்க ஏன் முடிச்சாங்க? மேலான பெரியார்களே, சகோதர்களே, இவர்களும் மூலமாக இவர்கள் இஸ்லாத்தை விளங்கிக் கொள்ளலாம், இஸ்லாமியர்களுடைய பண்புகளை குணங்களை விளங்கிக் கொள்ளலாம், இஸ்லாமியர்களுடைய குடும்ப வாழ்க்கையை விளங்கிக் கொள்ளலாம்.
அதன் மூலமாக அவர்கள் இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்படலாம் என்ற அந்த தூர நோக்குடன் தான் செயல்பட்டார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதர்களே, அதனால் உண்மையில ஏழைக்கு எதிராக பலவிதமான பொய்யான குற்றச்சாட்டுகள், பலவிதமான தப்பான எண்ணங்கள், பலவிதமான வெப்சைட்டுகளின் மூலமாக எங்களை பற்றி, எங்களுடைய மார்க்கத்தை பற்றி, எங்களுடைய மதத்தில் உள்ள வணக்கங்களை பற்றி அவர்கள் சொச்சையாக எழுதுகின்றார்கள், பரப்புகின்றார்கள். அதற்கு அவர்களுடைய அதே பாணியை நாங்கள் பதில் கொடுப்பதோடு அதைவிட முக்கியம், நாங்கள் இஸ்லாமியர்களாக வாழ்ந்து காட்டணும். இஸ்லாம் உண்டா என்ன, வணக்கம் உண்டா என்ன, இஸ்லாமிய கொடுக்கல் வாங்கல் உண்டா என்ன, எங்களோட மாற்று மதத்தவர்கள் உள்ள அநேகமாக கொடுக்கல் வாங்கல் செய்யறாங்க, எங்களோட வெளிநாட்டு பயணங்கள்ல வாராங்க, எங்களை முஸ்லீம்கள்ட்ட அதாவது சேல்ஸ்மேனா மேனேஜரா பல மாற்று மதத்தவர்கள் எங்கள்கிட்ட இருக்கிறாங்க, நாங்கள் அவர்களுடன் பிரயாணம் செய்கின்றோம், அவர்களுடன் செலவையில சந்திக்கின்றோம். அந்த நேரத்தில் இதுதான் இஸ்லாம், இஸ்லாம் நாட்கம் இவ்வாறு தான். அதனால் அவங்களோட சேர்ந்து அவர்களுடைய கொண்டாட்டங்களை பலந்து கலந்து கொள்ளையில அவர்கள் கொண்டாடுறாங்க, அதன் கொண்டாட்டங்களை நாங்கள் கலந்து கொள்றது அதற்கு அனுமதி இல்லை. அவர்களுடன் சேரணும், அவர்களோட இணையணும் என்று அவர்களுடைய மதத்துடைய அடிப்படையில் உள்ள கொண்டாட்டங்களில் நாங்க எப்படியும் கலந்து கொள்ளையில. இப்ப நாங்க இருக்கிற காலம் இந்த விசாக்குடைய காலம், சமீப காலத்தில் எங்களோட நாட்டில் நடக்கிறது என்னண்டா, எங்களோட தன்சல பண்புடுறாங்க, எங்களோட பாலுதா செய்யறாங்க, எங்களோட சாப்பாடு பார்சல செஞ்சு அவங்க பங்குடுறாங்க. இது அவர்களுடைய ஒரு மதத்துடைய விசாச பண்டிகை என்று சொல்றாங்க. அவர்களுடைய மதத்திலே உள்ள ஒரு மத அடிப்படையில் உள்ள ஒரு கொண்டாட்டம், நாங்க பங்குட்டா நாங்க அதை எக்ஸெப்ட் பண்றோம், நாங்க அதை ஏற்றுக்கொள்வதாக அர்த்தம். அதனால நாங்க அந்த நேரத்தில் செய்ய இயலாது, அவர்களுடைய கொண்டாட்டங்கள்ல கலந்து கொள்ள இயலாது. அவர்கள் செலவேல வந்து எங்களுக்கு ஹெல்ப் கேட்பாங்க, ஆனா தவிர்க்க முடியாத காரணம் சில முக்கியமானவங்க வந்து சொரணடிக்கோடும் தனசில கொடுக்கணும் கேட்டு கொடுக்காட்டி வஞ்சம் வைப்பாங்க, அல்லது வேற ஏதாவது எங்களுக்கு எதிராக செய்வாங்கண்டா, வேற வழி இல்ல, விருப்பத்துடன் அல்ல, ஒரு நிர்பந்தத்துடைய பேர்ல ஒரு பொருளாதார உதவி செய்கிறோம் அது வேறு. ஆனால் அவர்களை கொண்டு நாங்களும் அவர்களுக்கு ட்ரிங்க்ஸ் கொடுக்க, அவர்களுக்கு ஐஸ்கிரீம் கொடுக்க, அவர்களுக்கு உணவு கொடுத்தோம் அண்டா, அவர்களுடைய கொண்டாட்ட நாங்க மாமதிக்கிறோம், அதை நாங்க ஏற்றுக் கொள்கின்றோம் என்று வரும் மேலான பெரியார்களே சகோதரர்கள், அதற்கு அனுமதி இல்லை. உண்மையில் அவர்களை நாங்க மதிக்கணும் என்றால் எங்களோட ரெண்டு பெருநாள் இருக்குது, எங்களோட நோன்பு பெருநாள் இருக்குது, எங்களோட ஹஜ்ஜு பெருநாள் இருக்குது, எங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட அந்த கொண்டாட்டத்திற்குரிய அந்த தினம் இருக்குது, அந்த தினத்தை அவர்கள் விளங்கணும். வேணுமென்றால் அந்த தினத்துல நாங்க செஞ்சோம் என்றால் பரவாயில்லை, ஆனால் அவர்களுடைய விசேஷ அந்த தினங்கள்ல நாங்களும் அவர்களை மாதிரி செய்தோம் என்றால், ஏன்னா எங்களோட சில இடங்கள் எங்களோட சகோதரர்கள் அவங்களும் தொப்பியை போட்டுக்கொண்டு அவங்களும் என்ன செய்யறது தனசல செய்யறது, அவர்களும் ட்ரிங்க்ஸ் பங்கு உதவி செய்யறதும் பாவம், அவங்க பாவம் செய்யறாங்க, அவர்களுடைய மத அடிப்படையில அவங்க மதத்தை எங்களால் ஏற்றுக்கொள்ள. ஆனா மனிதன் என்ற ரீதியில சில குணங்களால சில பண்புகளால தேவைப்படக்கூடிய நேரத்தில் பொருளாதார உதவிகள் செய்யலாம், ஆனால் இதை வேறாக தவறாக புரிந்து அவர்களோடு நாங்கள் சேர்ந்து நடக்கணும், அதனால் அவர்களுடைய எல்லாத்தையும் கலந்து கொள்ளலாம் என்ற அந்த தப்பான எண்ணங்களையும் நாங்கள் விட்டுவிடணும். மேலான பெரியார்களே, அன்புக்குரிய கணவான்களே, சகோதர்களே, அதனால நாம் எதை சொல்ல வருகின்றோம் என்றால், எங்களுக்கு எதிராக பலவிதமான சதித்தங்கள் தீர்க்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன, அதற்கு பதில் நாம் நம்முடைய வாழ்க்கையால, நம்முடைய நடத்தையால, நம்முடைய பண்புகளால, நம்முடைய குணங்களால, நம்முடைய அன்பால, நாம் அவர்களை மன்னிப்பதால, நாம் அவர்களை மதிப்பதால, நாம் அவர்களுக்கு சில வகையான உதவிகளை செய்வதன் மூலமாக இஸ்லாத்தை நாங்கள் அவர்களுக்கு விளங்க வைச்சோம் இன்ஷா அல்லாஹ் அவர்களும் முஸ்லிம்களாக மாறலாம், அல்லதாக குறைந்தபட்சம் முஸ்லிம்களுக்கு எதிராக செயல்படாம முஸ்லிம்களுக்கு உபத்திரம் செய்யாம இருப்பாங்க. உதவி செய்வது ஒரு பக்கம் இருக்க, உபத்திரம் இல்லாமல் நடந்து கொள்வாங்க. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதர்களே, அந்த அடிப்படையில் நாம் வாழ்வதற்கு
எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய மனிதர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. முழு உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து இஸ்லாமிய ஆண்களையும் பெண்களையும் பாதுகாப்பாயாக. முழு உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களையும் அவர்களுடைய உயிர்களையும் அவர்களுடைய உடைமைகளையும் பாதுகாப்பாயாக. விசேஷமாக எங்களுடைய நாட்டிலே உள்ள அல்லாஹுடைய மஸ்ஜிதுகள் அல்லாஹுடைய வீடுகளை யா அல்லாஹ் நீயே பாதுகாப்பாயாக. உன்னை தவிர வேற யாராலும் எவராலும் எதுவும் செய்ய முடியாது யா அல்லாஹ். உன்னுடைய மாளிகைகளை எந்த முறையில பாதுகாக்க வேண்டுமோ அதே முறைப்படி அவைகளை நீ பாதுகாப்பாயாக. எதிர்காலத்தில் எந்த விதமான முஸ்லிம்களுக்கு எதிராக யார் எந்த சதித்திட்டங்களை தீர்த்தினாலும் அவைகளை கபடுபடியாக்கி அவைகளை சின்ன பின்னமாக்கி முஸ்லிம்களுக்கு சாதகமாக நீ உதவி செய்வாயாக. உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்து நாம் அனைவருடைய முடிவுகளை நல்ல முடிவாக வைப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் ரஹ்மத்யா அர்ஹமர் ராஹிமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.